எல்லாருக்கும் வணக்கம் நான் ஓம் பிரகாஷ் பேசுகிறேன் இது வரைக்கும் நீங்கள் சேனலை சேனலில் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோஸும் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும் மேலும் ஜோதிடம் சம்பந்த இவங்க சொந்த ஜாதகத்தை பற்றி ஏதாவது கேள்வியோ அல்லது சந்தேகமும் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் முடிஞ்ச வரைக்கும் எல்லா கமெண்ட்ஸ்க்கும் நான் ரிப்ளை பண்ணுறேங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து உங்களோட சுய ஜாதகத்தை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கணும் அஸ்ட்ராலஜி கன்சல்டேஷன் அதாவது ஜோதிடம் சம்பந்தமான ஆலோசனைகளுக்கு கீழே வந்து என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் நீங்கள் வந்து அந்த நம்பருக்கு வந்து தொடர்பு கொள்ளலாம் கே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் வந்து கொடுத்துருக்கோங்க இந்த விடையில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு சனி பயிற்சி வந்து ஜனவரி மாதம் நடக்க போதுங்க இந்த சனி பயிற்சிக்கு முன்னாடி அப்புறம் சனி பயிற்சி ஆனதுக்கு பிறகு அடுத்த ஒரு வருட காலங்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி தெளிவாக பார்க்க போகிறோம் ஏன் இந்த ஒரு வருட காலம் ஸ்பெசிஃபிக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி வந்து தற்போது செவ்வாயினுடைய அவிட்டம் நட்சத்திரத்தில் பயணிக்கிறாருங்க இந்த அவிட்டம் நட்சத்திரத்துல செவ்வாய் பயணிக்கும் போது தன்னுடைய எதிரினுடைய நட்சத்திரத்துல பயணிக்கிறார் இந்த செவ்வாய் செவ்வாயும் சனியும் சமசப்தமாக எப்பவுமே வந்து ஒரு கடுமையான எதிரிகள் எதிர் தன்மை இருக்காங்க சோ அந்த இரண்டு பாதிகளுடைய நட்சத்திரத்துல வந்து சனி வந்து பயணிக்கும் போது எந்த மாதிரியான மாற்றத்தை சனி கொடுப்பார் அடுத்த ஒரு வருடம் வந்து கவனமா இருக்கணுமா யாருக்கெல்லாம் பிரச்சனை கொடுப்பாரு யாருக்கெல்லாம் நல்லது செய்வார் அப்படின்றத பத்தி தெளிவா பார்க்கலாம் வாங்க ஏன்னா இது ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா சனி வந்து ரெண்டாம் இடத்துல தற்போது இருக்காருங்க மூணாம் இடத்துக்கு பேச்சானால் கூட இந்த கும்ப ராசியில் செவ்வாயினுடைய அவிட்டம் மூன்று மற்றும் நான்காம் பாத நட்சத்திரங்கள் வந்து இருக்குது ஸோ இந்த ஏழு நட்சத்திர பாதங்களை வந்து அவர் ப்ராஸ்பு எடுத்துக்கிட்டா ஒரு ஆறு மாத காலங்கள் எடுத்துப்பார் ஸோ இந்த காலகட்டம் அதாவது தோராயமாக ஒரு ஒரு காலங்கள் வந்து தனுசு ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி தெளிவாக பார்க்கலாம் வாங்க தனுசு ராசி தனுசு ராசி அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் இந்த தனுசு ராசி காலபுருஷனுக்கு ஒன்பதாவது ராசியான பாக்கிய ஸ்தானமாக வருதுங்க நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசியில் வந்து மூலம் நான்கு லட்சர பாதங்களையும் பூராடம் நான்கு லட்சர பாதங்களையும் உத்திராடம் முதல் லட்சர பாதத்தையும் கொண்டுள்ள ஒரு ராசி தாங்க இந்த தனுசு ராசி தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் தற்போது பார்த்தீங்கன்னா ஏழரை சனியினுடைய கடைசி காலகட்டத்தில் நீங்கள் வந்து இருக்கீங்க கடந்த ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேருந்து இன்றைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்காரங்க உங்களோட வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்களை பட்டிருக்கீங்க வாழ்க்கையில் நிறைய அவமானங்களை சந்திச்சுருக்கீங்க சொல்ல முடியாத துயரங்களை சந்திச்சுருக்கீங்க அதோடு மட்டும் இல்லாமல் ஜென்ம சனியில் பார்த்தீங்கன்னா திடீர்னு எல்லாமே நடக்குங்க திடீர் கஷ்டங்கள் திடீர் பிரச்சனை திடீர்னு வேலை போகிறது திடீர்னு பொருளாதார இழப்பு அது மட்டும் இல்லாமல் திடீர்னு வந்து மனதை வாட்டக்கூடிய ஒரு நிகழ்வு நடக்கிறது மனசில் சொல்ல முடியாத கஷ்டங்கள் நடக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய நடந்திருக்கும் அதோடு மட்டும் இல்லாமல் நெருங்கிய உறவுகளுடைய இழப்பு சண்டை சச்சரவு அதோடு இல்லாமல் குடும்பத்தில் குழப்பம் அமைதி இல்லாத நிலை வருமான குறைவு இந்த மாதிரி நிறைய கஷ்டங்களை தாண்டி வந்திருக்கீங்க ஸோ அந்தளவுக்கு கடுமையான கஷ்டங்களில் வந்து நீங்கள் வந்து ஏழரை சனியில் அனுபவிச்சிருக்கீங்க இந்த சனி வந்து இப்போ வந்து முடிய போது ஏழரை சனி அமைப்பு வந்து முடிய போதுங்க இந்த ஏழரை சனி வந்து வருகிற ஜனவரி மாதம் வந்து முடியுது இந்த ஏழரை சனி முடிகிற தருவாயில் இருந்தாலும் கூட செவ்வாயினுடைய அவிட்டம் நட்சத்திர சாரத்தில் வந்து சனி பயணிக்கும் போது கொஞ்சம் வந்து மாற்றங்களையும் கஷ்டத்தையும் கொடுப்பாதாங்க அது வந்து பிறந்த ஜாதகத்தை பொறுத்து தீர்மானிக்கப்படுறது கஷ்டமா அல்லது லாபமாக அப்படின்றது உங்கள் ஜாதகமே தீர்மானிக்கும் ஸோ அடுத்த ஒரு வருடங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து எல்லா விஷயத்துலேயும் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு தான் இருக்கணும் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் மூணாம் இடத்துக்கு சனி போயிட்டாரு வெற்றியை கொடுப்பாரா வாழ்க்கையில் மாற்றத்தை கொடுப்பாரா அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஏமாற்றம் தான் மிஞ்சும் இந்த காலகட்டத்தில் ஏன்னா ஐந்தாம் இடத்துல ராகு இருக்காருங்க சனி வந்து மூணாம் இடத்துல இருந்து மூணாம் பார்வைய ராசிக்கு ஐந்தாம் இடத்தை பார்ப்பார் அப்போ ஐந்தாம் இடம் பாதிக்கப்படுது ராகுவை வந்து சனி பார்க்குறது அந்த ராகுவை வந்து ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடிய விதமாக தூண்டிமை தவிர நல்லது செய்ய தூண்டாது ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது ஐந்தாம் இடம் சம்மந்தமான விஷயங்கள் பாதிக்கப்படும் வேலை செய்கின்ற இடத்துல பார்த்தீங்கன்னா பதிவு வேறு கிடைக்கிறது ஒரு டிலே ஆகுறது ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கல டிலே ஆகுறது ஒரு ஏர்னிங்ஸ் வரதுல வந்து ஒரு பிரச்சனை வர்றது ஸோ இந்த மாதிரி செவ்வாய் சார்ந்த விஷயத்தில் அவங்களுக்கு வந்து சனி வந்து பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுப்பார் ஸோ இந்த பிரச்சனைகள் எல்லாம் வந்து யாருக்கு வரும் யாருக்கு வராது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல உங்கள் சொந்த ஜாதகத்தில் வந்து உங்கள் ராசி அதாவது தனுசு ராசியில் சந்திரன் இருப்பாருங்க இந்த சந்திரன் வந்து பாதிக்கப்படாமல் இருக்கணும் ஒரு ஜாதகத்தில் வந்து ஏழரை சனி அமைப்புலையும் அஷ்டம சனி அமைப்புலையும் யார் வந்து அதிகமாக கஷ்டப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் சொந்த ஜாதகத்தில் சனி வந்து செவ்வாய் ராகு அது மட்டும் இல்லாமல் பாப கிரகங்களான சூரியனும் சனிக்கு ஆகாத ஒரு கிரகம்தான் ஸோ அந்த சூரியனோட தொடர்போ அல்லது செவ்வாயினுடைய தொடர்போ அது ராகுவோடு சேர்ந்து இருக்கும்போது இந்த சனி வந்து உங்களுக்கு வந்து ஏழரை சனி அமைப்பில் கடுமையான கஷ்டத்தை கொடுப்பார் இரண்டாம் பட்சமா சந்திரன் பாதிக்கப்பட்டிருக்கும் போதும் கடுமையான கஷ்டங்களை கொடுப்பார் ஏன்னா சந்திரன் அப்படின்னா ஒரு மனோகாரகன் நம்ம ஜாதகத்துல சந்திரன் வந்து வலுவா இருந்தார் அப்படின்னா வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் சரிங்க கோச்சார பலன்களில் எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் அதை சமாளித்து அதை ஜெயிக்கக்கூடிய ஒரு ஆற்றலை சந்திரன் கொடுப்பார் மனோபலம் இருக்கும் நம்மக்கிட்ட சந்திரன் வந்து பலவீனமா இருக்கும்போது அவங்களால வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏழரை சனியில் வரக்கூடிய கஷ்டங்களை தாங்க முடியாமல் மன தடுமாற்றத்தில் பிரச்சனைகள்ல மாட்டுவாங்க ஸோ மனம் தெளிவாக இருக்கிறவங்க நல்ல ஒரு முடிவை டிசிஷன் எடுத்து அதிலிருந்து வெளியே வந்துடுவாங்க ஆனால் ஏழரை சமய சனி அமைப்பில் வந்து எல்லாருக்கும் பிரச்சனைகள் வரும் சனி சந்திரன் பாதிக்கப்பட்டு கடுமையான பிரச்சனைகளும் சனி கொஞ்சம் நல்லா இருந்து சந்திரனும் நல்லா இருந்து குரு பார்வையில் இருக்கார் குருவின தொடர்பில் இருக்கார் அப்படின்னா இவங்களுக்கு வந்து வரக்கூடிய கஷ்டங்கள் வந்து ஒரு தேர்ட்டி பர்சன்ட் தான் இருக்கும் சந்திரன் பாதிக்கப்பட்டு சனி பாதிக்கப்பட்டிருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நைன்ட்டில இருந்து ஹண்ட்ரட் பர்சன்ட்குள்ள குள்ள கஷ்டங்கள் வந்து இருக்கும் அது தசா புக்தியும் தீர்மானிக்கும் நடக்கிற புக்தி வந்து சரியில்லாத போது கஷ்டங்கள் கூடுதலா இருக்கும் ஸோ யாருக்கெல்லாம் பாதிக்காது அப்படின்னா சந்திரன் நல்லா இருக்காரு ஜாதகத்தில் சந்திரன் வந்து குரு பார்வையில் இருக்காரு சனியும் நல்லா இருக்கு அப்படின்னா நிச்சயமா அடுத்து வரக்கூடிய காலகட்டம் உங்களோட வாழ்க்கையில் நல்லாவே இருக்கும் ஒரு வருஷம் இந்த சனி வந்து வைட்டமில்ஸில் பா பாதத்துல வந்து பயணிக்கிறது உங்களுக்கு வந்து பெரிய கஷ்டத்தை கொடுக்காது ஒரு நல்ல ஒரு என்ன சொல்கிறது எதுவுமே ஒரு நடக்காத மாதிரி வாழ்க்கை வந்து போயிடும் அதாவது லைஃப் வந்து நார்மல் லைஃப் மாதிரி எப்பவும் போல வாழ்க்கை வந்து நல்ல ஒரு சா ஸ்மூத்தாக சாதாரணமாக எப்பவுமே நல்லபடியாக போயிடும் இந்த காலகட்டம் இவங்களுக்கு சனி பாதிக்கப்பட்டு சந்திரன் பாதிக்கப்பட்டவங்களுக்கு பார்த்திங்கன்னா அடுத்த ஒரு வருஷம் வந்து கொஞ்சம் ஒரு சவாலான ஒரு காலகட்டமாக தான் இருக்கும் இவங்க வந்து கொஞ்சம் பார்த்து கூடுதல் அக்கறையும் கூடுதல் பிரகாஷன்ஸும் எல்லா எல்லாத்துலேயும் எடுத்துக்கணும் முக்கியமாக எந்த ஒரு விஷயத்த செஞ்சாலும் கொஞ்சம் வந்து நிதானமா பொறுமையாக யோசிச்சு ஒரு ரெண்டு வாட்டிக்கு மூணு வாட்டி யோசிச்சு அதன் பிறகு செய்கிற போது இவங்களுக்கு வந்து கொஞ்சம் வந்து கஷ்டங்கள் குறைய ஆரம்பிக்கும் இது வந்து ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா ஒரு சின்ன ஒரு எச்சரிக்கை பதிவாக தான் இந்த பதிவை நான் வந்து போடுறேன் அடுத்து வந்து தசா புக்திக்குள்ள நம்ம வந்து போகணுங்க இப்போ இந்த ஒரு வருட காலங்கள் பார்த்தீங்கன்னா தசா புக்தி நல்லா இருந்துச்சு அப்படின்னா இந்த சனியுடைய தாக்கம் வந்து பெருசாக அவங்கள பாதிக்காது தசாபுக்தி சரியில்லாத போதும் சனியும் கெட்டு சந்திரனும் கெட்டு இருக்கிறவங்க தான் வந்து அடுத்த ஒரு வருஷம் சவாலாக இருக்கும் மற்றவங்களுக்கு இந்த காலகட்டம் நல்லாவே இருக்கும் உதாரணமாக பார்த்தீங்கன்னா மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நீங்கள் வந்து ஒரு இருபது வயசுலேருந்து முப்பது வயசுக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா தற்போது பார்த்திங்கன்னா சூரியதசம் நடந்துகிட்ருக்கும் உங்களுக்கு அதே மாதிரி பார்த்திங்கன்னா முப்பதுலேருந்து நாற்பது வயதுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு தசை நடந்துகிட்ருக்கும் அதாவது சந்திரதசை முடிஞ்சு தசை ஆரம்பத்தில் இருப்பீங்க அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா நாற்பதுலேருந்து ஐம்பது வயதுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு ராகுதர்சன் நடந்துகிட்ருக்கும் அடுத்து பூரண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா இருபதுலேருந்து முப்பது வயசுக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா தற்போது சூரிய தசை முடிஞ்சு சந்திரதன் ஆரம்பிச்சிருக்குங்க முப்பதுலேருந்து நாற்பது வயதுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தசை முடிஞ்சு செவ்வா தசை நடந்துகிட்டு இருக்கும் நாற்பதுலேருந்து ஐம்பது வயதுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ராகுதர்சன் நடந்துகிட்ருக்குங்க அதற்கடுத்து உத்திரடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தற்போது இருபது வயசுலேருந்து முப்பது வயசுக்குள்ள இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து செவ்வா தர்சை நடந்துகிட்ருக்கும் முப்பதுலேருந்து நாற்பது வயதுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு ராகுதர்சன் நடந்துட்டுருக்குங்க நாற்பதுலேருந்து ஐம்பது வயதுக்குள்ள இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா குருதசை நடந்துகிட்ருக்கோம் இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சூரிய சந்திர செவ்வாய் ராகு குரு தசை இதுக்குள்ளே தான் வந்து நீங்கள் வந்து இப்போ இருப்பீங்க உதாரணமாக உங்கள் ஜாதகத்தில் வந்து ராகு வந்து நல்லா இருக்கார் குரு பார்வையில் இல்லை சுக்கனுடைய பார்வையில இருக்கார்னு வச்சுக்கோங்க தசை நடந்துகிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க இந்த ராகு தசை உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது ராகு நல்லா இருக்கா ஜாதகத்தில் அப்படின்னா இந்த காலகட்டம் ச நார்மல் பீரியட் மாதிரி போயிடும் நல்ல ஒரு யோகமா இந்த ராகு வந்து அவனுடைய தசையில வந்து செய்வாருங்க ஆனா இந்த ஒரு வருஷம் சனியுடைய பாதிப்பு நிச்சயமா உங்களுக்கு வந்து இருக்காது ஸோ இவங்களுக்கு நல்லா இருக்கும் அந்த ராகு வந்து பாதிக்கப்பட்டு அல்லது குரு தர்சனம் நடக்கும்போது குரு பாதிக்கப்பட்டு தர்சனம் நடத்துல அப்படின்னா நிச்சயமா இந்த ஒரு வருஷம் வந்து ஒரு சவாலான ஒரு காலகட்டமாக உங்களுக்கு அமையும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை பத்தி மேலும் சிவாய் நம்ம யூடியூப் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்